நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அறிவாளிங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஐ திங்க் பண்ணி ஏதாவது வித்தியாசமா பண்ணலாம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் போட்டோ செக்மெண்ட்டுக்கு நான் தயாராயிட்டேன். ஓகே ஸோ அசோக் நீங்க தான் ஃபர்ஸ்ட். என்ன இருக்கு தலை எஸ் சொல்லுங்க. 2010 or 11 பர்த்டேக்கு முந்தின நாள் ஒரு கால் வருது. ஃப்ரெண்டு வந்து இதில் இதில் ஐடியா ஒர்க் பண்ணுறா. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாள் வந்து ஹீரோ சின்ன வயசாக நடிக்கணும். நாங்களாம் நடித்தோம் ஹீரோ தான் நடிப்போம். ஹீரோக்கு சின்ன வயசாக ரெண்டு கேரக்டர்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. ஓ அப்படியா சரிடா எந்த படம் பில்லா டூயா தலையா அப்படின்னு போன தலையா நைட்டு இப்போ வர சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஷூட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே போயிட்டு நான் என்ன நினச்சேன்னா தலையை மீட் பண்ணிடலாம். எனக்கு தெரியல ஷூட் தங்க இது தனியாக படம் அதெல்லாம் இருக்குல்ல தலையை மீட் பண்ணிடலாம் அப்படின்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்தாங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க. ஸோ பயங்கரமான ஒரு ஆனர்ட். இதுதான் ஃபஸ்ட்டு டெபியூ ஃபேஸ் இதில் தான் வந்தது. ஸோ இது வந்து எவ்வளோ படம் நடித்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வரது வந்து தலை சின்ன வயசு பெரிய ஒரு லக்கியான ஒரு விஷயம் தான். ஆனர்ட். ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாம். எஸ் சூடு கவும். ஃபர்ஸ்ட் நாலு பேரில் ஒருத்தர்னு சொன்னாங்க. அந்த டைமில் நான் வந்து ஒரு மென்டாலிட்டி மாறிடுச்சு ஹீரோவாக நடிக்கணும் அந்த மாதிரிலாம் அதுவும் இல்லை. விஜய்னா ஒன்று இருக்காரு சிவிகுமார் சார் மெயினாக. ஸோ அவங்க பீட்சா பண்ணியிருந்தாங்க அட்டகத்தி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு புதுசாக கண்டிப்பாக இருக்கும்னு தோணுச்சு. இது வந்து ஷூட் போனப்போ தான் நான் செலக்ட் ஆனேன். ஷூட் போயிட்டுன்னா அவங்க ஷூட் ஆரம்பிச்சு ஆமாம் ஷூட் ஆரம்பிச்சு ஷூட் ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே லைக் தட். ஸோ என் போர்ஷன்ஸ் வரல ஆப்வியஸ்லி. ஸோ ரெண்டு நாள் ஷூட் போயிருந்தால் அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணாங்க. ஆக்ஷனாக எதிர்பார்க்கல படம் எவ்வளோ பெருசாக ஆகும்னு எதிர்பார்க்கல. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் சேதுபாய்னா வந்து எனக்கு ஒரு எல்டர் பிரதர் மாதிரி வெரி ஸ்வீட். அதாவது இங்கே ஏற்கனவே எல்லாருமே ஒர்க் பண்ணியிருந்தாங்க இவங்க சார் நம்ம எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம் அது நான் மட்டும் தான் புதுசு. சார் எனக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த ஜூனியர் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போன அப்படிங்க நம்மளை எடுத்துப்பாங்களா டீமுக்குள்ளே அந்த மாதிரின்னு. பட் எல்லாமே பயங்கர ரிசப்டிவாக அணைச்சிக்கிட்டாங்க. ஸோ வெரி குட். என்ன ஒரு குழந்தையோட முகத்தை பாருங்க என்ன ஒரு ஸ்வீட்டா இருக்கு இல்ல அவ்வளவு கியூட்டா ஸ்வீட்டா இருக்கு. பட் இதுக்குள்ள ஒரு பூகம்பமே இருக்கு. நீங்க சின்ன வயசுல முதல்ல அவர்கிட்ட நீங்க சின்ன வயசுல எப்படிப்பட்ட ஒரு குழந்தை இருந்தீங்க? அவ்வளோ பேச மாட்டேன் பட் எல்லாத்தையும் பண்ணுவேன். தீய பத்திக்கிறது ஓடுறது மட்டும் ஒரு நாள் என்னப்பா போரிங்கா எப்பயும் ஆஃபீஸ் போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஆஃபீஸ பத்த வச்சுட்டு இருக்காரு தீ கொளுத்திட்டு இருக்காரு. பெரிய தீப்பொறி ஆரம்பிக்கும் சின்ன வயசுல அப்படி பாக்குற பார்வையில தீ பத்திக்கிட்டே எறியணும் அந்த மாதிரி படிக்கி எப்படி எப்படி டெரரா என்ன பிஹேவியர் அது? ஆக்சுவலா ஆஃபீஸ் இல்ல அது வீட்லயே ஆஃபீஸ் ரூம் அது. ஒரு பெட்ரூமும் ஒரு ஆஃபீஸ் ரூம் ஒரு ஹால் இதுதான் வீடு. ஸோ எனக்கு வந்து தீனா பயங்கர ஃபேசினேஷன் இன்னமும். அப்ப நிஜ லைஃப்ல நீங்க ஒரு தீப்பொறி ஆரம்பிக்கும் தான் இப்படி நடக்கும் போலாம் நடக்கும்போது தீப்பொறி பறக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பத்தி மேகசின் எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல எடுத்து அந்த மாதிரி பெரிய மேகசின் எடுத்திருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நான் தீ போட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஸோ ஒரு பேப்பர்ல போட்டா என்ன ஆகுது பெருசா வந்தா எப்படி இருக்கும்? ஒரு வில்லால அந்த சீன் இருக்கும் ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கும் நான் நின்று பாத்துட்டு இருப்பேன். சோ எனக்கு வந்து அது பயங்கர ஒரு தேஜாவுமா இருந்துச்சு. இதே அதேதான் ஆக்சுவலா நிஜமாவே சின்ன வயசுல நான் இப்படி எரிச்சு விளையாடிட்டேன் அப்படி சொன்னவங்க டைரக்ட் பக்குன்னு இருக்கும் ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்து. சோ அதான் வேற மத்தபடி சின்ன வயசுல நடந்து போறாங்க மேலே தண்ணி ஊற்றி அப்புறம் அவங்க வரும்போது நான் தூங்குற மாதிரி நடிச்சு அப்புறம் திருப்பி அதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் அடிச்சாங்க. அப்புறம் பக்கத்தை விட்டு தாதா போது போடா லூசுன்னு சொல்லி இதை பார்க்குற சின்ன குழந்தைங்க டு நாட் கெட் இன்ஸ்பயர்டு பை திஸ்.
சோ அப்புறம் பசங்களோட கோலியா இருந்து இல்ல एक्चुअली அண்ணா இப்ளா பண்ணுவாரே ஆனா அதுக்கு அப்புறம் நல்லா அடி வாங்குவார அதான் அவர் சொல்ல வர மாரல ஆஃப் தி ஸ்டோரி சம்மடி விடும் எங்க அக்காவும் நானும் குறும் பண்ணுவோம் ஓகே எப்பவுமே எனக்கு அடி விடும் எங்க அப்பா அப்பா வந்து அக்காவை பார்த்து அடுத்த வாட்டி உனக்கு அப்படினு சொல்வாரு நடு அடுத்த வாட்டி வந்ததே இல்ல அந்த அடுத்த வாட்டி வந்ததே இல்ல வந்ததே இல்ல எல்லா வாட்டி நான் எல்லா வாட்டி சமத்தியா நம்ம மட்டுமே வரும் வரும் எதிர்பார்த்திருவேன் அவங்களுக்கான நிறைய இடத்துல சொல்லலை நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஒரு விஷயம் என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து ஆக்சுவலி வினய் தாண்டி வருவாயா அதில் வந்து செகண்ட் ஹீரோயின் பட் இட்ஸ் அ கௌதம் மேனன் ஃபிலிம் அண்ட் ஏஆர்எம்ஆர் மியூசிக்கல் அண்ட் ஐ வாஸ் பேட் ஆப்போசிட் சிம்பு ஸோ ஐ தாட் ஓகே ஃபைன் அட்லீஸ்ட் டு கெட் ஸ்டார்டட் இட் வில் பி குட் ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சு தான் பட் ஐ டோன்ட் நோ இன்னி வரைக்கும் எனக்கு ரீசன் தெரியாது ஐ டோன் நோ வை ஐ வாஸ் ரீப்ளேஸ்ட் இந்த ஃபிலிம் பட் வாட் எவர் லிட்டில் வி ஷார்ட் தேட் ஆக்சுவலி யூஸ்ட் இட் ஸோ அதெல்லாம் ஒரு டிப்ரெஷன் மோட்லாம் போய் ஐ வாஸ் ஃபீலிங் வெரி பேட் அபவுட் இட் பட் தென் I think அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் ஐ ரியலி லைக் ஹிம் இப்போ அவர் எங்கேயாவது காஃபி ஷாப்பில் வெனவா ஐ பம்ப் இன் டு ஹிம் ஹி கீப்ஸ் அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க் ஐ திங்க் ஐ ஹோப் ஐ கெட் டு ஒர்க் வித் ஹிம் சம்டே அகேன் ஓகே வெரி குட் நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாம் ஹீரோஸ் இதில் ரெண்டு பேரோட ஒர்க் பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு பேரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு ஃபர்ஸ்ட் சிம்பு சிம்பு அஃப்கோர்ஸ் யா ஐ ஒர்க் வித் ஹிம் 3 days பட் ஐ திங்க் ஹீஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர் எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இனிஷியலாக கொஞ்சம் ரிசர்வ்டாக இருந்தார் பட் தென் ஐ திங்க் ஹீ ஸ்டார்டட் டாக்கிங் வேர் அண்ட் நியூ கம்மருங்கிற மாதிரிலாம் ட்ரீட் மீ வேர் ஸோ இப்போ இருக்க ஐ டென்ட் டிஸ்கஸ் வித் ஹிம் லைக் ஏன் நான் அந்த படத்தில் நடிக்க எதுவுமே சொல்ல பட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஆர்யா ஜம்ஷத் ஐ நோ மிஸ் ஜம்ஷத் ஜம்ஷத் எப்படி சொல்லணும்னா இப்போ வந்துட்டு வென்னவர் இஸ் அரவுண்ட் தேர் இஸ் நெவர் அ டல் மூமெண்ட் இப்போ வந்துட்டு ஒருத்தர் யாராவது சும்மா உட்காராங்கன்னா கூட வந்துட்டு ஹில் கீப் லைக் ஏன் சும்மா உட்காரன் வை நாட் டாக்கிங் அண்ட் ஆல் ஸோ ஒரு மெமரபிள் இன்சிடென்ட் அவன் இவரில் நடந்தது ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம் அண்ட் நான் ஹி வாஸ் சைனிங் ஆட்டோகிராஃப்ஸ் ஆக்சுவலி அப்போது நான் நியூ கம்மர் என்னை யாருக்கும் தெரியாது அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங் என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன இது பண்ணிட்டு இருக்காரு ஒரு குரூப் ஆஃப் யங் லேடிஸ் வாக்ட் அப் டு ஹிம் அண்ட் தேர் டேக்கிங் ஹிஸ் ஆட்டோகிராஃப் அண்ட் சன்லி ஆர்யா லுக்ட் அட் மீ அண்ட் இட் இஸ் லைக் ஷீ இஸ் திஸ் மூவிஸ் ஹீரோயின் அவகிட்ட எடுங்க ஆட்டோகிராஃப் எடுங்க அண்ட் யூனோ ஒன் மோர் திங் ஷீ இஸ் ஜோதிகா சிஸ்டர் அப்படின்னு ஆனால் எனக்கு வந்து யாரை சொல்கிறாரு அப்படி திரும்பி ஆனால் என்ன ஹலோ என்ன தென் அங்கேருந்து எல்லோரும் இங்கே வந்து எங்கிட்ட தே ஸ்டார்டட் ஆக்சுவலி தே பிலீவ் அண்ட் தே ஸ்டார்டட் டேக்கிங் ஆட்டோகிராஃப் சார் ஐம் நாட் ஜோதிகா சிஸ்டர் லைக் நோ நான் அவர் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் சொல்லிட்டு தேர் டேக்கிங் அண்ட் லைக் ஐ எம் டெலிங் யூ ஐம் நாட் அ சிஸ்டர் அண்ட் யூனோ ஹீஸ் லைக் தட் இஸ் ஃபன் சூப்பர் ஃபன் அண்ட் விஷால் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் லைக் ஒரு சும்மா ஒரு ஹெட் ஏக் அப்படின்னு சொன்னால் போதும் ஹீல் கால் அப் 10 times அண்ட் ஆஸ்க் ஹவ் யூ ஃபீலிங்மா அந்த மாதிரி ஸோ ஒரு பார்த்தாலே இன்னும் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கு வெரி ப்ரொடெக்ட் அப்படி ஒரு பர்சனாலிட்டி மாதிரி தான் ஒரு எபிசோட் ரொம்ப பிடிச்சது யா வெரி ஸ்வீட் பர்சன் அண்ட் யூ ஆல்சோ நோ தட் ஹி இஸ் நாட் ஃபேக்கிங் இட் ஏதோ பண்ணணும்ங்கிறதுக்காக இல்ல அவர் அப்படிதான் ஐ ஃபீல் லைக் வண்டரிங் வை ஐ மீன் இவ்ளோ கூட அவ்ளோ கேரிங்கா ஒருத்தர் இருக்க முடியுமா அண்ட் ஆஃப் கோர்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் அண்ட் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் எனக்கு வந்து இப்போ டயலாக்ஸ்லாம் நிறைய இருந்தது அவன் இவன்ல நான் வந்து ரிஹர்சல் பண்ணுவேன் பட் டேக் வரும்போது கொஞ்சம் நர்வஸா இருப்பேன் பிகாஸ் இது நிறைய இருக்கும் அண்ட் விஷால் எந்த இடத்துலயுமே வந்துட்டு ஏ இவ்வளோ டேக் வாங்குற இல்லைன்னா ஏன்னா பிகாஸ் இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் ஏன்னா அதை வச்சு ரொமான்ஸ் பண்ணணும் ஃபைட் பண்ணணும் டான்ஸ் ஆடணும் எல்லாமே அவர் பண்ணார் அதை வச்சு ஸோ ஐ திங்க் இஸ் தென் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் வேற நடிச்சிருப்பாரு சூப்பர் அதுதான் சேவ் பண்ணிருப்பாரு அந்த ஒரு சாங் இருக்கு ஓப்பனிங் சாங் ஐ திங்க் தி ஷார்ட் ஆல்மோஸ்ட் ஃபார் 7 to 8 days தோல் சாங் தோல் சாங் எக்ஸ்ட்ராடினரி சாங் அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஐ குடன்ட் ரெகக்னைஸ் Vishal because engalukku shoot illa we used to just go watch the shoot and I saw one lady just walking one tall dark lady pinnadla en paatha I was like who's this paatha munnadi ve paatha it's Vishal and he's taking my mac and all he's putting his makeup and I'm like both my blow makeup so I think he's good he's such a versatile actor and Dhanush vandu avar avaniyun paathu he said he liked me in that film and enak romba pidikum I like him as an actor and yeah very good okay next
பாலா சார். பாலா சார் சொல்லுங்க. ஆக்சுவலி படத் மூவிஸ் நடிக்க வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபேவரட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் இருக்கும்ல. ஸோ அதில் வந்து எனக்கு ரெண்டு பேர் ரொம்ப மஸ்ட், ரொம்ப ஒரு க்ரேசி ஃபேன் மாதிரி. ஒன்று வந்து மணிரத்னம் சார், இன்னொன்று பாலா சார். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த கால் வரும்போது நான் சொன்னேன் விஜய் சார் சொல்லும் போது என் ஃபர்ஸ்ட் தாட் வந்து செலக்ட் ஆகுங்கிற தாட்டே இல்லை. ஓகே ஐம் கோட் மீட்டும் அதுதான் எனக்கு, ஓகே லெட் மீ ஜஸ்ட் கோ மீட்டும் அந்த மாதிரி இதுதான். ஐ வாஸ் ஸோ நர்வஸ் வென் ஐ ஃபர்ஸ்ட் வென் அண்ட் மெட் அண்ட் தே ஆஸ்க்ட் மீ டு கம் இன் அ ஹாஃப் சாரி, ஒரு ப்ளூ, இப்போ கூட நான் அவர் ப்ளூ கலர் ஹாஃப் சாரி போட்டுட்டு ஜஸ்ட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம் அண்ட் அவர் வந்து எதாவது பேசு அப்படின்னாரு. லைக் திடீர்னு ஐ ஜஸ்ட் பிளர்ட்டோட சிங் சார் நான் நான்கடல் மூணு வாட்டி பார்த்தேன், எங்கேயோ அவார்ட் பார்த்தேன் அவார்ட் அவர் ஆஃபீஸில் சார் நான்கடல் மூணு வாட்டி பார்த்தேன். ஓ தமிழ் பேசியா, ஓகே பேச ஏதாவது என்ன பேசுறது இல்லை, ஐ மீன் ஐ வாஸ் வெரி நர்வஸ் பட் தென் ஐ ஜஸ்ட் மேனேஜ் டு ஸ்பீக் சம்திங் அண்ட் தென் ஹி செட் ஓகே தென் ஹீ டூ கப்பல் ஆஃப் பிக்சர்ஸ் அண்ட் சார் நாங்கள் சொல்லி விடுறோம் ஒன் வீக் ஒரு காலும் வரல சார் ஓகே ஃபைன் செலக்ட் ஆகல போல இருக்கு அட்லீஸ்ட் ஐ மெட்டம் ஆஃப்டர் ஒன் வீக் ஐ அகேன் கெட் அ கால் தே டூ அ ஃபோட்டோ ஷூட் அண்ட் தென் தே டெல் மீ தட் ஐ அம் செலக்டட் ஓகே That's nice, love. That's nice, actually. Selected, I'm sonnone ore happy idea. Bala sir. Ippa irukana solla okay, I was introduced by Bala sir. Yeah. Amma, definitely. Na Bala sir oda find out solradhu or perumaya. Peruma da. Ennikume. Any day. Sari, very good. So, nariya vishayam actually photographs paathodne nariya vishayam appadiye sollitom alla pesikite irundhukom.